கொரோனா காலத்திலும் அனைத்து விதமான அவசர சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ சேவைகளை 24 மணி நேரமும் வழங்குகிறோம். ஸோ முதன்முறையா இப்ப வந்து நம்மளுடைய அகரம் அகழ்வாயுல ஸோ இந்த சுடுமண் சிற்பம் இதுதான் கிடைச்சிருக்கு. இது போன்ற ஒரு அழகு உணர்ச்சி உள்ள ஒரு கலைநயமிக்க சிற்பங்களை வந்து தமிழன் வந்து சால சிறந்தவன் என்பதற்கான ஒரு அடையாளமாக தான் இந்த இது பார்க்கப்படுது. சிந்து கங்கை நதிக்கரை நாகரிகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை விட நம்மளுடைய வைகைக்கரை நாகரிகம் வந்து ஒரு முன்னோடியான ஒரு மூத்த நாகரிகம் என்பதற்கான அடையாளமாக இந்த தமிழ் மகள் இந்த தமிழ் பொண்ணு பார்க்கப்படும். இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் அந்த காலத்திலே அத்துப்படி அப்படிங்கிறது அவர் குறிப்பிடுறாரு. இது வந்து ஒரு 60 சென்டிமீட்டர் அதாவது பூமியோட நிலைப்பரப்புல இருந்து ஒரு 60 சென்டிமீட்டர் டெப்த்ல தான் இந்த சுடுமண் சிற்பம் கிடைச்சிருக்கு. நாகரிகத்தின் தொட்டி லண்டன், நவ நாகரிகத்தின் தொட்டி லண்டன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அதெல்லாம் இப்ப வந்து உடச்சு சுக்குநூறு ஆகியிருக்கு. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். சென்னை காயின்ஸ் கிளப் அமைப்பின் தலைவரும் வரலாற்று ஆராய்ச்சியாளருமான சென்னை மணிகண்டன் அவர்கள் அகழ்வாராய்ச்சி சம்பந்தமாக சில தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளார். அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் அகரம் அகழ்வாய்வு ஆராய்ச்சியிலிருந்து ஒரு தெரகோட்டா சிற்பம் கிடைக்குது. இந்த தெரகோட்டா சிற்பத்தை தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆமாம். ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளராக இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இப்போது முதல் முறையாக நம்மளுடைய இது போன்ற அகழ்வாய்வில் நிறைய சுடுமண், அதாவது பானை மூடிகள், பானை கீறல்கள், அதே மாதிரி சில்லு, அதே மாதிரி மணிகள், எலும்புகள், மனித இது மாதிரி மனித அதாவது தாளிகள், முதுமக்கள் தாளி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிடச்சிக்கிட்டே வருது. ஸோ முதன்முறையாக இப்போ வந்து நம்மளுடைய அகரம் அகழ்வாய்வில் ஸோ இந்த சுடுமண் சிற்பம் இதுதான் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் கிடைச்ச அந்த சுடுமண் சிற்பம் இது. ஸோ இது வந்து டெரகோட்டா. ஸோ இது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து புரியணும், அதாவது ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் அல்லது காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், ஸோ அவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதில் என்ன இருக்கோ அதே டயக்ராம் வந்து இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ இதில் எப்படி கண் இருக்கோ, இதில் எப்படி மூக்கு, இதோடைய முக அமைப்பு, நெத்திச்சுவடி, அதோடைய காதுகள், அதோடைய கொண்டை, ஸோ இதில் எப்படி இருக்கோ நம்ம அதை வரைஞ்சி இதையும் அதையும் ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டும் போது பார்வையாளர்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஸோ இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நாகரிகம் வந்து மிக பழமையானது, அதாவது 2000 ஆண்டுகள்லேருந்து 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது. ஸோ அப்போவே நம்ம வந்து இந்த மாதிரியான சிற்ப கலைகளில் இது போன்ற ஒரு அழகு உணர்ச்சி உள்ள ஒரு கலைநயமிக்க சிற்பங்களை வந்து தமிழன் வந்து சால சிறந்தவன் என்பதற்கான ஒரு அடையாளமாக தான் இந்த இது பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் வந்து நம்ம தொல்லியல் அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து இதை வந்து தமிழ் பொண்ணு அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சீதா, கோகிலா, மாலா இந்த மாதிரி பெயர்கள் ஜென்ரலாக சொல்லாமல் தமிழ் பொண்ணு, நம்முடைய தமிழ் மகள், 2000 ஆண்டுகள் மறைந்திருந்து வெளிச்சத்திற்கு வந்து தமிழ் மகள்னு சொல்லி அவங்க ஒரு உணர்வு பூர்வமாக வியக்கும் வகையில் வந்து பதிவிட்டிருக்காங்க முகநூலில். ஓகேண்ணா, இப்போ நமக்கு எத்தனையோ சிற்பங்கள் கிடச்சிருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சிற்பத்துக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுண்ணே? அதாவது நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து லிட்ரேச்சர் இருக்கு, அதாவது சங்க காலங்களில் வந்து லிட்ரேச்சர், அதாவது நம்மளுடைய வரலாறை, தமிழரின் தொன்மையை, நம்மளுடைய பாரம்பரியத்தை பறைசாற்று வகையில் வலுவான ஆதாரங்கள் வந்து இலக்கியங்களில், சங்ககால இலக்கியங்கள் இருக்குது. அது புறநானூறாக இருக்கட்டும், சிலப்பதிகாரம், பரிபாடல், இந்த மாதிரியான பதிற்றுப்பத்து, மதுரை காஞ்சி, இந்த மாதிரியான இலக்கியங்கள் வந்து ஆதாரங்கள் நல்லா இருக்குது. ஸோ அது அது மட்டுமல்லாமல் இது மாதிரியான பூமிக்கு அடியில் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ஆதாரமிக்க பொருட்கள் வந்து இப்போ கிடச்சிக்கிட்டே வருது. ஸோ இதில் இது நாள் வரைக்கும் கிடைச்சதை விட இந்த சிற்பம், இந்த தமிழ் மகள் கிடைச்சது வந்து நம்ம வந்து ஒரு மிக முக்கியமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அது மட்டுமல்லாமல் இது வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வந்து சிந்து கங்கை நதிக்கரை நாகரிகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை விட நம்மளுடைய வைகைக்கரை நாகரிகம் வந்து ஒரு முன்னோடியான ஒரு மூத்த நாகரிகம் என்பதற்கான அடையாளமா இந்த தமிழ் மகள், இந்த தமிழ் பொண்ணு பார்க்கப்படுது. ஆமா, எனக்கு இதுல ஒரு சந்தேகம் வருது. இப்ப நாம படிக்கும் போதெல்லாம் வந்து சிந்து கங்கை நதிக்கரை தான் ரொம்ப பழமையான நாகரிகம்னு படிச்சிருக்கோம். இந்த ஒரு சிற்பம் கிடைச்சது மூலமா இப்போ சிந்து கங்கை நதிக்கரை எப்படி பின்னுக்கு தள்ளப்படுதுன்னு நீங்க சொல்லுவீங்க? கண்டிப்பா. அதாவது இப்போ ஒரு பார்வை இருந்துச்சு, நீ சொல்றது போல தமிழ்நாடு வந்து 2ஆம் கட்ட நகர நாகரிகத்திற்கு இடமில்லை, வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு பார்வை வந்து ஒரு தவறான புரிதலும் ஒரு பார்வை இருந்துச்சு.
ஸோ அதை பிரேக் பண்ணுற விதமாக இந்த சுடுமண்ணிலான சிற்பம் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம கிட்டத்தட்ட வந்து லிட்ரேச்சர் மட்டும் இல்லாமல் நம்ம முன்னதே சொன்னது போல் அறிவியல் ஆதாரங்களோடு புதைபொருளாக நம்மளுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரிகம் சார்ந்த சுடுமண்ணாலான சிற்பம் இருக்குது அப்படிங்கும் போது 2600 ஆண்டுகள் முன்னாலேயே வந்து நம்ம வந்து தமிழன் வந்து ஒரு அழகுணர்ச்சி மிக்கவன், கலைநயம் மிக்கவன், பண்பாட்டிலையும் நாகரிகத்திலும் தலை சிறந்தவன் அப்படிங்கிறது இதில் வந்து வெளிப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து ஹேர் ஸ்டைலுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஸோ அது ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து வந்துருச்சு. எப்போ இந்த 2021 நூற்றாண்டில் நம்ம என்ன இருக்கோம், அப்போது இது 2000 ஆண்டுகள் முன்னாடியே வந்து நம்மளுடைய தமிழ் மகள் வந்து ஒரு கொண்டையோட, இப்போ நீங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு சிகை அலங்காரம், இதில் வந்து கொண்டை இருக்குது. ஸோ அதில் வந்து பட்டன்ஸ் எல்லாம் வச்சு இருக்குது. அப்போது இது வந்து இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் வந்து அந்த காலத்திலே அத்துப்படின்னு சொல்லி மேலும் வந்து அண்ணன் பதிவிடுறாங்க. நம்ம தொழில் அமைச்சர் என்ன சொல்றாங்க, அவருக்குரிய நகைச்சுவை பாணியில ஒரு கலைநயத்தோடு அவர் என்ன சொல்றாரு, இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் அந்த காலத்திலேயே அத்துப்படி அப்படிங்கறத அவர் குறிப்பிடுறாரு. ஸோ அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு கலைநயமிக்க ஒரு ஆக சிறந்த ஒரு வரலாறு, ஒரு மூத்த முன்னோடியான வரலாறு நம்மளுடைய தமிழர் வரலாறு. ஸோ அதை நிரூபிக்கும் விதமாக தான் இந்த சிற்பம், இந்த டெரகோட்டா, இந்த தமிழ் மகள் பார்க்கப்படுது. இப்போது தமிழ் பொண்ணுன்ற இந்த டெரகோட்டா சிற்பம் நமக்கு கிடச்சிருக்கு. இது தவிர்க்க முடியாத ஒரு சிற்பம்னு சொல்லலாமா? ஆமாம், இது தவிர்க்க முடியாத தமிழரினுடைய சிற்பக்கலையாக பார்க்கலாம். காரணம் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சிற்பக்கலையில் வந்து நம்ம சிறந்தவங்க. இப்போ நம்மளுடைய மகாபலிபுரத்தில் பல்லவர் கால கோவில்கள் இருக்குது, அங்கே உள்ள சிலை அமைப்புகள், பாறையை குடைஞ்சி அங்கே அதில் வடித்திருக்கக்கூடிய யானையாக இருக்கட்டும், இல்லை நந்தியாக இருக்கட்டும், இல்லை மாடாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆகச்சிறந்த சிற்பக்கலைக்கு தமிழன் வந்து ஒரு முன்னோடிங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வைகை கரையில் இது கிடைக்கும் பொழுது, வைகை கரையிலையும் நம்ம சவுத் தமிழ்நாட்டிலையும் பூமிக்கு அடியில் இது போல் இருக்கும்போது சுடுமண்ணிலான சிற்பம் செய்கிறதுலையும் வந்து தமிழன் வந்து ஆகச்சிறந்தவன், தமிழன் வந்து முதன்மையான ஒரு முன்னோடியானவன்ங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் இந்த இந்த சுடுமண்ணிலான இந்த டெரகோட்டா சிற்பம். இது வந்து ஒரு 60 சென்டிமீட்டர், அதாவது பூமியோட நிலைப்பரப்புலேருந்து ஒரு 60 சென்டிமீட்டர் டெப்த்தில் தான் இந்த சுடுமண் சிற்பம் கிடச்சிருக்கு. இப்போது இந்த சிற்பம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாகரிகத்தின் தொட்டில் தமிழ்நாடா? ஆமாம், இது அதாவது நம்ம நீங்கள் சொன்னது போல் நம்ம ஏற்கனவே நம்மளாம் வந்து என்ன சொல்லி நம்மளெல்லாம் வளர்த்துருப்பாங்க, அதை வளர்த்துருப்பாங்க மீன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னா, நாகரிகத்தின் தொட்டில் லண்டன், நவநாகரிகத்தின் தொட்டில் லண்டன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அதெல்லாம் இப்போ வந்து உடச்சி சுக்குநூறு ஆக்கியிருக்கு. நம்மளுடைய தோண்ட தோண்ட அபூர்வமான வியக்கத்தக்க அதிசயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அதில் ஒரு விஷயந்தான் இந்த சுடுமண் சிற்பம். ஸோ இப்போ இது கிடைச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ன சொல்லலாம், நாகரிகத்தின் தொட்டில் லண்டன் அல்ல, நாகரிகத்தின் தொட்டில் தமிழ்நாடு என்பதை அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களோடு நம்ம நிரூபிச்சுக்கிட்டு வர்றோம். நம்மளோட லிட்டரேச்சர் மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட எவிடன்ஸும் வந்து வலுவாக கிடைச்சிக்கிட்டே வருது. அப்போது நாகரிகத்தின் தொட்டில் தமிழ்நாடு தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அகழ்வாராய்ச்சி செய்கிறதெல்லாம் வீணான செயல்னு ஒரு பக்கம் கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கும்போது, தமிழக அரசு வந்து தொடர்ந்து இந்த அகழ்வாராய்ச்சி நாங்கள் தோண்டுவோன்னு சொல்லி ஒரு உறுதி அளிச்சிருக்காங்க. இப்போ மீண்டும் அவர்கள் தோண்ட தோண்ட இன்னும் எந்த மாதிரியான நமக்கு வந்து சிற்பங்கள் கிடைக்க போகுது, எந்த மாதிரியான தகவல்கள் கிடைக்க போகுது, எப்படியா ஆச்சரியப்படுத்த போகுது அப்படிங்கிறலாம் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களுடைய தகவல்கள் எல்லாத்தையுமே நக்கீரனில் கலந்துக்கிட்டு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.